அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல், ஒன்லி ஃபார் விமென், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியும் வேண்ட நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, பெண்கள் வந்து இந்த மெனபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூப்பு முதிர்வு பருவத்தை எளிதாக கடக்கக்கூடிய வழிகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த பூப்பு முதிர்வு பருவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒரு 40 வயதை கடந்த பிறகு தான் இந்த மெனபாஸ் பற்றின விஷயங்களை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது தான். பட் ஆனால் ஒரு விஷயம் வருது அப்படின்னாலே அதுக்கு வந்து ரூட் காஸ் ஆனிவேர் அப்படிங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் இல்லைங்களா. ஸோ மெனபாஸ் சம்பந்தமான பிரச்சனைகளை நம்ம அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் வருது அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய மென்ஸ்ட்ரல் ஃபேஸ், இளம் வயது பருவத்தில் நம்ம சரியாக பார்த்துக்கல, நம்ம ஹார்மோன்ஸை நம்ம சரியாக பார்த்துக்கல அப்படிங்கிறதான் அர்த்தம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து சிறு வயதுலேருந்தே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை இருந்துச்சோ, அவங்க ஹார்மோன் சீராக இல்லாமல் இருந்துச்சோ, அவங்க கண்டிப்பாக மெனபாஸ் சம்மந்தமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதே மாதிரி சிறு வயதில் வந்து பிசிஓஎஸ், பிசிஓடி பிரச்சனை இருந்துச்சு, அதே மாதிரி அடிக்கடி வந்து கருக்கழிப்புக்கு வந்து நம்ம உட்படுத்தப்பட்டோம், நம்ம காரணம் இல்லாமல் நமக்கு தெரியாமல் ஆன கர்ப்பங்களை வந்து நம்ம கழிச்சோம் அப்படின்னாலோ, இல்லை அதே சமயம் வந்து எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான கருப்பையில் உருவாகக்கூடிய இரத்த கட்டிகளாக இருக்கலாம், இல்லை சிறு வயதுலேயே வந்து கருப்பையில் வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள்லாம் உருவாச்சு அப்படிங்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, ஈவன் நம்ம அதுக்கு மருந்து எடுத்திருப்போம், மாத்திரைகள் எடுத்திருப்போம், ஆப்ரேஷன் பண்ணியிருந்திருப்போம், ஆனாலுமே கூட மெனபாஸ் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம உட்படுத்தப்படுவோம், நம்ம வந்து அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறதா சொல்லப்படுது. அப்போது இந்த மாதிரி சிறு வயதுலேருந்தே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய மெனபாஸை சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு அதிக உதிரப்போக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பல்கி யூட்ரஸ்னு நம்ம சொல்றோம், கருப்பை வீக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாக ரத்தம் வந்து குறையிறது, ஹீமோக்ளோபின் லெவல் குறையிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இடுப்பு வலி, தொடை வலி, கால் வலி அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. சீக்கிரமாக மூட்டு தேய்மானம் வருது. நார்மலாக மெனபாஸ் சமயத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், மன அழுத்தம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஹார்மோனல் இஷ்யூஸ் இருந்து ஒருத்தவங்க மெனபாஸை சந்திக்கிறாங்க அப்படின்னா மன அழுத்தம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டிப்ரெஷன், ஆன்சைட்டி டிஸார்டர் வந்து அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கோபம், எரிச்சல் இதெல்லாமே கூட அதிகமாகத்தான் இருக்குது. அதே மாதிரி இரவு நேரம் தூக்கம் கெடுதுறது, நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிகமான வியர்வை ஏற்படுறது, ஹாட் ஃப்ளஷஸ் அதிகமாக உருவாகிறது, இது எல்லாமே ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை. சிறு வயதுலேருந்தே இருக்குது அப்படிங்கிறவங்க மெனபாஸ் காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகளை ரொம்ப அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடியவங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சார்ந்த பிரச்சனை இருந்து ஒருவேளை இந்த மெனபாஸை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான தீர்வுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை நேரத்தில் வந்து துளசி கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். துளசி வந்து ஒரு 10-15 இலைகள் வீதம் எடுத்து அது கூட வந்து 2 மிளகு சேர்த்து நம்ம வந்து நல்லா தட்டி போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 டம்ளராக சுண்ட வச்சு அதில் வந்து பனங்கற்கண்டோ அல்லது கருப்பட்டியோ சேர்த்து காலை நேரம் டெய்லி இந்த கஷாயத்தை குடிச்சிட்டே வரலாம். அப்படி குடிச்சிட்டு வரும்பொழுது ஹார்மோன்கள் சீர் செய்யப்பட்டு எளிதாக நம்மளால் மெனபாஸை கடக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இரவு நேரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜன் லெவலை குறைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய புதினா கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து ஈஸ்ட்ரோஜன் லெவலை சீர்படுத்தக்கூடிய ஒரு டீ மாதிரி போட்டு இரவு உணவுக்கு பிறகு சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். இது கூட சன்னலவங்க பட்டையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கும்பொழுது கண்டிப்பாக உடல் எடையும் கட்டுப்பாட்டில் இருக்கும், ஹார்மோன் சார்ந்த பிரச்சனையும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காய்கறிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வெள்ளை பூஷணி, மஞ்சள் பூஷணி, சுரக்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கணும். பழங்கள் பொறுத்த வரைக்கும்
கொய்யாப்பழம், பப்பாளி பழம், மாதுளம்பழம், ஆப்பிள், கிவி இந்த மாதிரியான பழங்கள் நிறைய வைட்டமின் சி சத்து நிறைந்த பழங்கள். உங்கள் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அதே சமயம் மார்பக புற்றுநோய், கருப்பை சார்ந்த புற்றுநோய் வரத தடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். நார்மலாக நீங்கள் வீட்டில் வச்சு குடிக்கிற ரசம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரசம் பொறுத்த வரைக்கும் நம்மளை சாதாரணமாக சேர்த்தக்கூடிய புளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாதத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும், உடல் எடைக்கு அது வந்து சப்போர்ட்டிவாக இருக்காது. ஆனால் மெனப்பாஸ் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க கண்டிப்பாக உடல் எடை அதிகமாகத்தான் இருக்காங்க, 100க்கு 90 பேர். அந்த மாதிரி உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடியவங்க குடம்புழி அப்படின்னு சொல்லக்கூடிய ரசம் வந்து நம்ம வச்சு சாப்பிடலாம். இது ஈஸியாக நாட்டு மருந்து கடைகள்லையும் இன்றைக்கி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற புளிக்கு பதிலாக, சமையலில் யூஸ் பண்ணுற புளிக்கு பதிலாக இந்த குடம்புழியை சேர்த்து நீங்கள் ரசத்தில் என்னென்னலாம் போடுவீங்களோ அதெல்லாம் போட்டு ஒரு ரசம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. வெறும்னே குடம்புளியில் ஒரு மருந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ரசத்துலேயே இதை ஒன் ஆஃப் த இன்க்ரீடியண்ட்டாக பயன்படுத்தி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது படிப்படியாக உங்கள் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அதோட மூட்டு வலிகள் இருக்காது. ஏன்னா மெனப்பாஸ் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியங்க, ஒரு வாக்கிங் போங்க, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலே எனக்கு இடுப்பு வலிக்குது டாக்டர், மூட்டு வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குடம்புளி ரசம் எடுத்துகிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு இடுப்பு வலி, மூட்டு வலி இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதோட சேர்த்து மலச்சிக்கலும் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மெனப்பாஸ் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த காலகட்டத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இல்லாமல், நம்ம ஒரு பருவ வயதை தாண்டி ஒரு குழந்தை தாய்மை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த காலகட்டத்திலிருந்தே உங்கள் ஹார்மோன்களை சீராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பெண்ணுமே மெனப்பாஸை ஈஸியாக கடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க, பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.